இன்னைக்கு ரேஷன் கார்டுல பேரு சேர்க்கும் போது என்ன கேட்டாங்க, உன் புருஷனோட பேர் என்னன்னு. அப்ப நீ யாரோட பேரை சொன்ன? உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப நான் உனக்கு பண்றது பத்தாதாடி. உனக்கு உன் பசங்களுக்கு சேர்த்து தானே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேஷன் கார்டுல என் பேரை போட்டாதான் உனக்கு திருப்தியா இருக்குமா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. எனக்கு உங்க வடை எல்லாம் வேண்டாம், தினமும் பருப்பு வடை எடுத்துட்டு வந்துட்டு. அப்ப உளுந்து வடை வாங்கிட்டாரு. பொண்டாட்டிக்கு கூட உளுந்து வடை. பாம்புல 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 உன் மூஞ்சி. என்னமா இது, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கோயில்ல ஊர்க்காரங்க முன்னாடி தாலி கட்டுறது என் மனைவிக்கா இருந்தாலும் என்னோட ஒரிஜினல் மனைவி நீ தானே? நீ தான் உண்மையான பொண்டாட்டி. தூங்கல அப்புறம் யானையோட பிள்ளைகள் சத்தம் கேட்டது, பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருந்ததுப்பா. ஆனா யாருன்னு தான் தெரியல. அப்ப நம்ம ஆளு அந்த காட்டுக்குள்ளதான் இருப்பாரு. ஓவியாக்கு வேண்டியவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்துல யாரு காட்டுக்குள்ள போவாங்க? ஏன் அந்த வழி ஓவியா வீட்டுக்கு மட்டும் தான் போமா? ஏதோ ஒன்னு போலீஸ கூப்பிட ஆள் போயிருக்காங்கல்ல, அவங்க வரட்டும். போலீஸ் வந்து விசாரிச்சாலும் யாரு அங்க போனதுன்னு தெரிஞ்சிடும். ஏதோ ஒண்ணு ஆனா கஷ்டமா இருக்கு. சங்கரண்ணே, சங்கரண்ணே. என்னாச்சு சங்கரண்ணே? செத்தது டைரி பிரசாத் தான். என்னது சம்பவம் நடந்த இடத்துல அவரோட டைரியும் அஞ்சாறு பருப்பு உடையும் கிடைச்சதான். அதோட அது இந்த கடை பருப்பு உடதான் சொல்றாங்க. என்ன அந்த பருப்பு வடை இங்கே தான் வாங்கினாங்கன்னு எழுதிருக்கா என்ன? ஐயோ, அதை நான் சொல்றேன். அங்க கூடி இருக்கிற ஜனங்க பேசிக்கிறாங்க. கடவுள, அப்ப செத்ததே நம்ம பிரசாத்தா? சங்கரனா, இன்னொரு டீயை கொடுங்க. ஐயோ, தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது. எங்கடா எங்கடா டைரி? டைரியை யானை மிதிச்சிருச்சு சார். காலையில ஸ்டேஷனுக்கு வந்து டைரி கடைச்சிடுச்சுன்னு ஒருத்தர் சொன்னான். அது அங்கதான் சார் இருக்கு, போலீஸ் வந்து எடுப்பாங்கன்னு விட்டுட்டோம். யானை ஒரு டைரியை மிதிச்சதுக்காடா போலீஸை கூப்பிட்டீங்க? அது இல்ல சார், செத்து போனவனா டைரி டைரின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவான். ஏன் அவன் பாக்குறதுக்கு டைரி மாதிரி இருப்பானா? இல்ல, அவர் எப்பவும் டைரியோட தான் இருப்பாரு, அதனாலதான். இந்த பிரசாத கடைசியா உயிரோட பார்த்தது யாரு? யானை. யானையை கடைசியா பார்த்தது யாரு? பிரசாத். அப்ப அந்த பிரசாதோட போன எங்க? அந்த யானையை கேட்டதான் சார் தெரியும். யார் அந்த ஐரேஞ்சு ஓவியா? ஐரேஞ்சு இல்லை சார், ஓவியா. அடிவாரம் ஓவியா? அடிவாரம் ஓவியாவா? அவ என்ன பேச்சாளரா இல்லை எழுத்தாளரா? அடிவாரம் ஓவியா? எங்க இருக்காவ ஓவியா? ஓவியா, இவளா ஓவியா? என்ன கூப்பிட்டீங்களா? என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்ட இந்த தேவதையோட பேர் என்ன? ஓவியா. என்ன காலங்க இது? மனுஷனுக்கு கஷ்ட காலம் தான் போ. என்ன பண்றது? என் புருஷனை மிதிச்சியானே என்னையும் மிதிச்சு கொண்டு இருக்கலாமே. என்ன போயிட்டாரு, என்ன பண்ணுவ? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறம் நாளைக்கு நம்ம ஏரிக்கடல சந்திக்கலாம். ஓகேவா அம்மா? ஓ,
வயித்துல பிரச்சனையா இருக்கு, இப்பதான் மாடு கிடைட்டு இருக்க, அதெல்லாம் நீங்க பாத்துக்க. தடி கலக்குது. தங்கப்பா தங்கப்பா, கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. சுண்ணாம்பா? சுண்ணாம்பு இல்லைன்னா பரவாயில்லடா, தீப்பெட்டியாவது கொடுடா. பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னாச்சு என்னாச்சு? என்னாச்சு பிடிச்சிருச்சு? அப்படியா ஐயா? நம்ம தங்கப்பல்ல அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, தபேலா பைத்தியம். ஐயோ, ராத்திரில இருந்து அவன் தபேலா வாசிக்கிட்டே இருக்கான். அட கடவுளே, இத பார்க்கும் போதே கஷ்டமா இருக்க. ஆமா, இவருக்கு என்னாச்சு? எதையோ பார்த்து பயந்துருக்கா. நேத்து ராத்திரி கொல்ல பக்கம் போகும்போது பேய் மாதிரி யாரும் வந்து சுண்ணாம்பு கேட்டாங்களாம். கொடுத்தாரா? பேயின்னு சொன்னது யாருன்னு நினைச்ச? தூக்கு போட்டுக்கிட்ட போலீஸ்காரன். ஆ பிரசாத், அந்த வீடு? நான் இங்கதான் இருக்கேன். சாரி, இப்ப எங்க போயிருந்தீங்க? இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு எவ்வளவு நாள் இருப்ப? உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒளிவு மறைவு இருக்கும். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புக்கை எழுத போறேன். பேரு தலைமறைவில் கிடைச்ச தங்க பதக்கம். கடவுளை எவனோ வந்து நான் ஒளிஞ்சுக்கிறேன். இந்த கத்தியும் கோழியும் எடுத்துட்டு எங்க போறீங்க? பிரசாத், ஆவி தங்கப்ப மேல ஏறி இருக்குன்னு சொல்றாங்க, அதை அப்படியே விட்டுற முடியுமா? அதான் விரட்டுறதுக்காக போயிட்டு இருக்கேன். அட பிரசாத், போயாச்சா? வாங்க. ஆமா, இடிச்சுக்கு போறீங்க, பார்த்து வாங்க. இதான் அந்த வீடா? இதேதான். நீயும் தங்க போறியா? இல்ல இல்ல, போறோம். பத்து நிமிஷத்துல பெட்டியை வச்சுட்டு கிளம்பிடு. கேக்கல, இங்க வேற யாரும் இல்லையான்னு கேட்டேன். மேல இல்ல, கீழே தான் இருக்காங்க. நீங்க வாங்க. சாரி, இடம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? அப்படின்னா சொன்ன காசு அட்வான்ஸா கொடுத்துருங்க. இல்ல யாராச்சும் வந்து கேட்டா? யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். அப்படியே யாராவது கேட்டாங்கன்னா பிரசாத் தான் கூட்டு வந்தாருன்னு சொல்லுங்க. நீ தான் செத்து போயிட்டியே. இல்ல, சாகரத்துக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லுங்க. பேக கொடுக்கல? இல்ல இல்ல, நீங்களே வச்சுக்கீங்க. துணி எடுக்கவா? என்ன? ஏன் இல்ல, இந்த துணி எடுத்து அங்க மாட்டவான்னு. இது கீழே இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு யாரும் இல்லங்கிறதுனால துணியை இங்க காயப்பட்டிருக்காங்க, அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. சரி, நான் கிளம்பட்டுமா சார்? சரி. இல்ல, அட்வான்ஸ்? கடவுளே, 2000 ரூபா தானே? இல்ல, எல்லாமே இருக்கிறதுனால 3000 ரூபா ஆகும். கட்டில்லாம் இருக்கு இல்லையா? 3000 ரூபா இருக்கு. நான் போயிட்டு வரட்டுமா சார்? சரி. இந்த குரலையாவது கொடுத்தே கடவுளே.
மாட்டை யாரும் இன்னும் அவுத்து கட்டலையா? காயத்ரி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். காயத்ரி இன்னும் வரலையா? இல்ல, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னான். ஸ்கூல் டைம் முடிஞ்சாலும் அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் காயத்ரி கிளாஸ் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். நீயும் புக்க படிச்சுட்டு சும்மாதான் இருந்தல்ல, நீயாச்சும் அவுத்து கட்ட வேண்டியதானே? மேல் வீட்டுல காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா? நானே இப்பதான்க்கா வந்தேன். வர வர உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். வேண்டாம், நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன். நம்ம வெறும் கையோட போக கூடாது. வேணா ஒரு போண்டா எடுத்துக்கலாம், அது பாம் மாதிரி இருக்கும்ல. அது இல்லடா. ஏ ஜானி, நீ ஓவியா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரனா துப்பாக்கியோட இங்க வர சொல்லு. சரி, என்ன? சரி, நீ போ, நான் பின்னாடி வரேன். இப்பவே போறேன். அட ஏங்க, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கட்ட வேணா, கட்டிய கூடு. சும்மா வேற யாருக்கு சொல்லணும்? ஏ, இங்கே யாரும் முடியாமல் இருக்காங்களா? போயா. இருக்கிறதுலே சூப்பரான காரமான மிளகாய் இதுதான். இதை போட்டு எரிச்சா எவனா இருந்தாலும் வந்து போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு வரட்டும். ஆமா சார், நீங்க எப்படி இதுக்குள்ள போனீங்க? அந்த பிரசாத் தான்டா என்ன கொண்டு வந்து விட்டு போனான். 1000 வாங்கிட்டு போயிருக்கான்.
பிரசாத் செத்து போயிட்டான்ல? இல்லனே, அவர் சாகல, நான் பார்த்தேன். என்னது, பிரசாத் சாகல?